செத்துங்க எடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்கும். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணானா அப்படின்னா, ஊரில் ரொம்ப கெடுதல் பண்ணிகிட்டே வந்திருக்கிறான் மக்களுக்கெல்லாம். அப்போ கடைசி காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறான், இல்லை நான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டேன், இப்போ மரணப்படுக்கையில் இருக்கிறேன், என்னுடைய ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் நிறைவேற்றுங்க, அதாவது உங்களுக்கு நான் பண்ண கெடுதல் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு தண்டனையாக செத்ததுக்கப்புறம் என் கையாலெலாம் கட்டி என்னை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி பாடையில் வச்சு தூக்கிட்டு போங்க அப்படின்னாலாம். இப்போ அதே மாதிரி சரி, ஏதோ இது வரைக்கும் தான் கெடுதல் பண்ணிட்டான், ஆமாம் கடைசி ஆசை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்ன சமயத்தில் பார்த்தா காவல்துறையிலேருந்து வந்துட்டாங்களாம். வந்துட்டு என்னென்னா, எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தகவல் கொடுத்துட்டாரு, என்னை கையால் கட்டி கொள்ள போகிறாங்க அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணிட்டீங்கன்றாங்க. அதான் சொல்லுவாங்க செத்துங்க எடுத்தானா. அது மாதிரி இந்த சினிமா நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, படத்தில் நடிச்சும் கெடுக்கிறான், விளம்பரப்படத்தில் நடிச்சும் கெடுக்கிறான், திரைப்படத்தில் நடிச்சும் கெடுக்கிறான், விளம்பரப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று இந்த ஆன்லைன் சூதாட்டம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சமுதாய சீர்திருத்தம் அது இதுன்னு பேசுகிற நடிகர் பிரகாஷ்ராஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பரத், அப்புறம் பிரேம்ஜி, ஜமனா, இப்படி பல பேர் நடிக்கிறாங்க. இதுக்கு எதுக்காக ஏன் வந்து நமக்கு இவ்வளோ கோபம் வருது அப்படின்னா, இந்த ஆன்லைன் சூதாட்டங்கிறதுனால தொடர்ந்து தற்கொலைகள், கொலைகள், கொள்ளைகள் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ அதை தடுப்பதற்கான ஒரு விஷயத்தை ஒரு பக்கம் வந்து இப்போ அரசு எடுத்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் அதுக்கான ஒரு சட்டம் போட்டாங்க, அப்புறம் அது செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வந்தோடனே இப்போ அது சம்மந்தமான வழக்கு இருக்குது. இதை அவசர சட்டம் போட்டு இதை இந்த ஆன்லைன் சூதாட்டம் தடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதில் இன்னும் பலரை வந்து அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை இழுப்பதற்கான விளம்பரங்களில் இந்த நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. சரி, முதல்ல ஆன்லைன் சூதாட்டம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மரத்தடியில் விளையாடுறதை பார்த்துருப்போம், சீட்டு கட்டு நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடுவாங்க. இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் விளையாட முடியும், எல்லா நேரத்தும் 24 மணி நேரத்தில் விளையாட முடியாது. அது 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரும் அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி அங்கே வரணும், அதாவது ஃபிசிக்கலாக அவங்க வரணும், நேரம் ஒதுக்கி வரணும், ஒன்றாக ஒரு இடத்துல கூடணும், அதுக்கான இடம் இருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் அதுக்கு தடை, அப்படி விளையாண்டால் காவல்துறை கைது செய்கிறோம். ஆனால் இந்த ஆன்லைன் சுதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் மட்டும் இருந்தால் போதும், ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுன்னா போதும், காலையில் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு காலைல 6 மணிக்கு விளையாடலாம், நைட்டு 2 மணிக்கு மனைவி குழந்தைலாம் தூங்கினா கூட இவங்க முடிச்சுட்டு விளையாடலாம். இப்படி 24 மணி நேரமும் பணத்தை பிடுங்கக்கூடிய, அவர் உயிரை கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. இதுக்கு உதாரணம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையிலேயே ஒரு நல்ல ஒரு கௌரவமான நல்ல வசதி வாய்ப்பான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய இவர் பல லட்சம் கடன் வாங்கி விளையாண்டுருக்காரு. ஆரம்பத்தில் சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் நிறையா கடன் வாங்கி விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது கடன் தொலை தாங்க முடியல, மனைவியை அடிச்சே கொண்டுட்டாரு, அப்புறம் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் தலைவனையும் வச்சு அமைக்க கொண்டுட்டாரு, அப்புறம் இவர் தற்கொலை பண்ணிட்டார். எவ்வளோ கொடூரம் பாருங்கள். ஒரு நம்பி வந்த மனைவி, ஒரு அறியாத குழந்தைகள், அறியாமல் பிறந்த குழந்தைகள், அவருக்கும் ஆசைகள் இருந்திருக்கும், மனைவி நல்லா வச்சுருந்துருக்கணும், வைக்கணும், இது மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் இருந்திருக்கும். அதை மீறி இது அடிமையாக்கிறது. அந்த விளம்பரத்திலே கடைசியில் போடுறாங்கல்ல, இது அடிமையாக்கும் தன்மை உடையது, எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறது மட்டும் கடைசியாக அவர் 2 செகண்டு கூட இல்லாத அளவுக்கு முடிச்சிருவான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10-15 செகண்டு வந்து நடிகர்கள் கூப்பிடுவாங்க, வாங்க வந்து விளையாடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, உடனே பணம் வந்துடுது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு இதான ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். ஒரு பக்கம் அதை தடை பண்ணணும், அதுக்கான சட்டம் வரணுங்கிறது ஒரு பக்கம். இவ்வளவோ திரைப்படங்களை சம்பாதிக்கிற நடிகர்களுக்கு வந்து கூடுதல் ஆசைக்க பணத்துக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை செய்யணுமா அப்படிங்கிறது கேள்வி. இது சம்மந்தமாக நடிகர் பிரேம்ஜிக்கிட்ட பேசினேன், அவர் அதில் நடிச்சிருக்கிறார் இல்லையா, அதனால் பேசுனா அவருடைய விளம்பரங்கள் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. அவர் சொன்னார் அப்படி இது நடிகர்களை பார்த்து அவங்க ஒருத்தவங்க வந்து விளையாட வந்துடுவாங்களா, அதெல்லாம் இல்லை, ஃபேக்ட், விதி, அவங்கவுங்களுடைய விதி சாகிறது. இப்போ ஒயின் ஷாப் இருக்குது, அதுதான் எல்லாரும் குடிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, திரைப்படத்துறைக்குன்னு இருக்கக்கூடிய வீச்சு வேறு. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலியை சுட்டு மருந்துன்னு மக்களுக்கு சொல்ல வராது. அந்த விளம்பரத்தில் வந்து மனோரமாக நடிச்சிருந்தாங்க, நல்லா மனோரமாக மறந்து கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. இன்றைக்கும் இருக்குது அந்த ஒரு மனநிலை. எப்படின்னா ஒரு திரைப்படத்தில் நடித்தவரை நேராக பார்க்காமையே அவரை வந்து கொண்டாடுறதும் நாளைய முதல்வருங்கிறதும் தலைவருங்கிறதும் இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு வலுவான இருக்கக்கூடிய செல்வாக்காக இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்துறையில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு, அப்படிலாம் இல்லைங்க, அந்த நேரத்தில் காசு கொடுத்தாங்க, தேவைப்பட்டது செய்தேன் அப்படின்னு. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதாவது இப்போ இந்த இது கிடையாது, அதாவது சிகரெட்டு மதுவுக்கு விளம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தடை இருக்குது. ஆனால் இதற்கு முன்பாக இதற்கு தடை இல்லாத ஒரு காலம் இருந்தது. அப்பயே ஆனந்த விகடனில் வந்து மது சிகரெட் விளம்பரத்தை போட மாட்டாங்க, மக்களை கெடுக்கிற விஷயமா இருக்குது, வருமானம் வரக்கூடிய விஷயத்தையும் அப்போ சட்டப்படி அனுமதி இருக்கிற விஷயத்தையும் அங்கே செய்ய மாட்டாங்க. மக்களுக்கான ஒரு விஷயம் நம்ம நடத்துகிறோம் பத்திரிக்கை, அது வந்து மக்கள்கிட்டேருந்து பணம் வாங்குகிறோம்,
அவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மக்களுக்காக தான் இது, மக்கள் தான் இந்த இடத்துல உட்கார வச்சாங்க, அதெல்லாம் டைலாக்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த மக்களை ஏன் அழிக்கிற, இத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருக்குது. தொடர்ந்து ஒரு நாலஞ்சு மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 7-8 தற்கொலைகள். அதில் திருவான்மூரில் சென்னையில் திருவான்மூர் ரயில் நிலையத்தில் பணியாற்றக்கூடியவர், டிக்கெட்டை கொடுக்கக்கூடியவர், அவர் இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்தில் அடிமையாகி பல லட்சத்தில் இழந்து கடன்காரங்கள்லாம் வந்து கழுத்து நெரிக்கிற அளவுக்கு வந்துள்ளேன். மனைவி கூட சேர்ந்து ஒரு கொள்ளை நாடகம் ஆடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் நாடகம் ஆடினார், அப்புறம் காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரையும் சிறையில் வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, இதில் இன்னும் இதில் இன்னொரு கோணமும் இருக்குது. அந்த பெண் அப்பாவி, வடஇந்தியை சேர்ந்த குடும்பம் அப்பாவி, கணவன் இப்படி மாட்டிக்கிட்டால் பிள்ளைங்களை காப்பாற்றணும், வேறு என்ன வழி அப்படின்ட்டு கணவன் சொன்ன அந்த போலி கொள்ளையில் அதுக்கு இது உடன்பட்டுருக்கு அந்த பாவம். இப்போ அதுவும் சரியில்லை. இப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், சின்னஞ்சிறுவர்கள், குழந்தைகள், ரெண்டு குழந்தை அவர்கள், இப்படி எத்தனை குடும்பத்தை சீரழிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு தையிலேயாவது இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை செய்வதற்கான ஒரு சட்டம், அவசர சட்டம் அவசியம். அதோடு நடிகர்கள் வந்து சட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறதுல அதை அவங்க நிறுத்தணும் குறைஞ்சபட்சம். அதே போல் இந்த ரசிகர்களும் இதை வலியுறுத்தணும், நீ இந்த மாதிரி நடித்த இந்த விளம்பரங்கள் நடித்து மக்களை சீரழித்தால் உனக்கு உன்னுடைய பணங்களை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படிங்கிறத அதை அவங்க வந்து சொல்லணும். சும்மா வந்து பாலாபிஷேகம் பண்ணுற அந்த அறிவோடையே இருக்கக்கூடாது, அதை தாண்டி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. சரி நண்பர்களே, இதை குறித்து நம்ம சிந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.